ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு முன்னிட்டு இருந்தீங்க ஒரு எரர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பஸ்ஸு இங்கே ஹைட் ஆயிரும், காணாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா கேரேஜில் போய் பார்க்குங்க, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பஸ்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மோட்டில் போய் நீங்கள் மோடை வச்சு பார்த்தாலும் ஒன்றும் வராது, என்ன செய்யனே புரியாது. ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது அதோட நேம் என்ன, செட் அச்சுவர்ன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்லி நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப், செட் அச்சுவர் ஆப்னா சொன்னோம்ல, அதான் இந்த ஆப் தான். அதே நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நேராக ஆப்புக்குள்ளே போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்புக்குள்ளே போவோம். செட் அச்சுவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பஸ் சீடுன்னு இருக்கும். ஓகேவா, பஸ் சீட்டுக்குள்ளே போனீங்கன்னா மோட்ஸ், மியூசிக், ரேடியோஸ் மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் மோட்ஸ்க்குள்ளே போங்க. மோட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்கள ப்ளே பண்ணுறதுக்கு, ப்ளஸ் மில்லிருந்து நேரத்தில் மோட் வச்சுருப்பீங்க. அந்த மோட்ஸ் ஃபுல்லாக இதில் லிஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். மோட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாலு மோட்ஸ் இருக்குது, செட்டேகா சொல்லிலேண்டு அந்த ஹோல் மேரே கப்பேலா ஆல்வோ பியேட்டர் அந்த நாலு இது நாலு மோட்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட்டு மாதிரி ஒன்று இருக்கும் லாஸ்ட்டில். அதை கிளிக் பண்ணி மல்டி செலக்ட் கொடுத்துக்கோங்க. மல்டி செலக்ட் கொடுத்தீங்கன்னா மல்டி செலக்ட் மோடி டபுள் டபுள் கீழே வந்துடும். ஓகே ஓகே, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக க்ரீன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் மேலே சைடில் ரைட் சைடில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி டாட் டாட்டாக இருக்கும், ஸ்கொயர் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி கட்டு ரெண்டு கேட்கும், காம்ப்ரஸ் கட் நீங்கள் கட் கொடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நார்மல் பாட்டு நான் கிளிக் பண்ணி வெளியே வரக்கூடாது, நான் நல்லா சொல்லிட்டேன், அதை கிளிக் பாருங்கள். ஓகே, அந்த பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வராதிங்க. மேலே க்ரீன் கலரில் ஒரு ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி தான் வெளியே வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுற பட்டன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே க்ரீன் கலரில் ஒரு பேடு மாதிரி இருக்கும் கீழே, பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி அது கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் அவ்வளோ சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோடு அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பஸ் சீட் மோடில் போய் பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரே ஒரு மோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பி பண்ணும். இப்போ ஒரு மோடு காப்பி பண்ணிக்கிறேன், கட் கொடுங்க, கட் கொடுத்து. ஓகே, இப்போ நேராக பஸ் சீட்டுக்குள்ளே போகணும். பஸ் சீட்டுக்குள்ளே போயிட்டு மோட்ஸ்க்குள்ளே போயிட்டு மோட்ஸில் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா, நம்ம அதை கட் பண்ணி நம்ம அங்கே பேஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோடு, அதிலேருந்து ஒரு மோடு எடுத்து நான் அசோக்லேருந்து எதோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை மோட் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா செட் வேகா, ஓகே இது தான் எடுத்துருக்கேன், செட் வேகா அதை எடுத்துட்டேன், அதை எடுத்து இதில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ மேலே அந்த க்ரீன் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் வெளியே வரணும். நார்மல் பட்டன் கிளிக் பண்ணி வெளியே வராதிங்க, ஒர்க்காகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இம்பார்ட்டண்ட்டு, கிளிக் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மேலே வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு இந்த மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் வெளியே வரணும், டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்துக்கோங்க. ஒரு இது பண்ணிட்டீங்களா, இப்போ நேராக கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன், லோடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் வந்து. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மோடில் நான் ஒரே ஒரு மோடு எடுத்து அதை காப்பி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, செட் வேகா அந்த ஒன்று தானே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த மோடு இப்போ மோடுக்குள்ளே போய் பார்ப்போம். செட் வேகா அதில் வந்துடும். இப்போ கரேஜ்குள்ளே போகலாம், கரேஜ்குள்ளே போனி அந்த மோடு வந்துடும். ஓகே பார்த்தீங்களா, மோடு வந்துட்டு இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மோட்ஸ் இருக்குல்லா, மிச்சம் மோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மொத்தமாக எடுத்து நீங்கள் அதை கட் கொடுத்து ஸ்ட்ரெயிட் அந்த பஸ் சீட்டில் போய் மோட்ஸில் போய் காப்பி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நிறைய நிறைய வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.